ஆத்ம தரிசனம் சேனல் உங்களை வரவேற்கிறது. நிகழ்ச்சிகளை பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்முடைய ஆதிசங்கருடைய ஜெயந்தி வரப்போகிறது. அதை பற்றி சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணியிருக்கு. முதல்ல நம்ம பாரத தேசம் வந்து ஒரு மிகவும் புண்ணிய பூமி. இந்த மண்ணில் நிறைய மகான்கள், சித்தர்கள் அப்படின்னு நிறைய பேர் தோணியிருக்காங்க. அப்படிப்பட்ட மகான்களில் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் ரொம்ப விசேஷமானவர். இவருடைய ஜெயந்தி வர மே மாதம் 12ஆம் தேதி கொண்டாடப்பருக்கு. ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து கேரளாவில் காலடி அப்படிங்கிற கிராமத்தில் சிவகுரு ஆரியாம்பா அப்படிங்கிற தம்பதிகளுக்கு பிள்ளையாக பிறந்தவர். வேதாந்த மார்க்கத்துக்கு ரொம்ப வித்திட்ட பெரியோர்கள் இருக்கிற வரிசையில் இவர் முக்கியமான இடத்தை வைக்கிறார். இவருடைய தத்துவம் அத்வைதம், அதாவது பரமம் ஏகஹா, பரமாத்மா ஒருத்தந்தான் அப்படிங்கிறத இவருடைய தத்துவம். இவர் வந்து பகவத்கீதை, உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம் இப்படி பல நூல்களுக்கு பாஷ்யங்கள், அதாவது விளக்க உரைகள் எழுதியிருக்கிறார். இன்னும் இவரை பற்றி நிறைய சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான ஒரு 2 விஷயங்களை இப்போ நாம் இங்கே சொல்லப்போகிறோம். முதல்ல இவருடைய அம்மா ஆரியாம்பா, அவங்க தினமும் பூர்ணா நதிக்கரையில் போய் குளிச்சுட்டு வருவாங்க, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சமயம் அவங்களுக்கு ரொம்ப முடியல, நடக்க முடியல. அப்போ ஆதிசங்கர் பகவத் பாதாள் பார்த்துட்டு பூர்ணா நதிக்கிட்ட போய் கையை கூப்பிட்டு, தாயே பூர்ணா, என்னுடைய அம்மாவுடைய வசதிக்காக நீ எங்கள் வீட்டு பக்கமாக ஓடினா நல்லாயிருக்குமே அப்படின்னு மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுறார். பூர்ணா நதியோடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டு அவரோட வீட்டு வழியாக போகிறதா சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம். இவர் 8 வயசுலேயே சந்நியாசம், துறவரம் மேற்கொண்டவர். இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதாவது இவர் அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா நான் வந்து சந்நியாசம் வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உடனே பெத்த மனசு எப்படி தவிக்கும், ஐயோ புள்ள போய் சந்நியாசம் போகிறேன்னு அப்பா கூட இல்லையே, ஒரே பையனாச்சே அப்படி தவிக்கிற, வேண்டாடா கண்ணா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, சரி அம்மா மனசு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சமாதானமாயிடுறார். கொஞ்ச நாள் போகுது, அம்மாவும் பையனும் ஒரு குளக்கரைக்கு போய் குளிச்சுட்டு வர போகிறாங்க. அப்போ குளத்தில் ஒரு முதல்ல வந்து என்ன பண்ணுது, சங்கருடைய அந்த சின்ன பையனுடைய காலை கப்புன்னு பிடிச்சிக்குது. ஆத்ம தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உடனே அம்மா அலறா, பையன் அமைதியாக நிற்கிறான். சங்கரா சங்கரா என்னங்கிறான். அம்மா நான் வந்து சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு நீ சம்மதம் கொடுக்குறேன்னு சொல்லு, இந்த முதல்ல போயிடும், என்னை விட்டுடும், நீ அப்போ தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ன உடனே அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, பிள்ளையை காப்பாற்றியாகணுமே, சரிப்பா நான் சம்மதிக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, என்ன, நான் சாகிற சமயத்தில் நீ வந்து என் பக்கத்தில் இருக்கணும், இதை மட்டும் நிறைவேற்றணும் அப்படி. சரிம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன்னோட இறுதி காலத்தில் நிச்சயமாக உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்நியாசம் வாங்கிக்கிட்டு இந்த பாரத தேசம் முழுமைக்கும் பிறர் எல்லா இடத்துலையும் போய் தன்னுடைய தத்துவமான அத்வைதத்தை பரப்புறார். இவர் நிறைய நூல்கள் பண்ணியிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா கனகதாரா ஸ்தோத்திரம், சௌந்தரிய லஹரி, லலிதா பஞ்சரத்னம், மீனாட்சி பஞ்சகம், இப்படி பல ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார். ஆச்சு, அவருடைய அம்மாவோடைய இறுதி காலம் நெருங்குது, அவருக்குள்ள ஞான திருஷ்டியில் தெரியுது, வரார்,
வந்து பார்த்தா அம்மா படுத்த படுக்கையாக இருக்கா, கண்ணில் ஜலம் விடுறார். சன்னியாசி வந்து பந்த பாசங்கள் இருக்கக்கூடாது, ஆனாலும் பெற்றவை இல்லையா, மனசு கேட்கல, பிள்ளை வைக்கவும் முடியாது, ஊர்க்காரங்க தடுக்கிறாங்க. அப்போது ஒரு அஞ்சு பாட்டு பாடுறார், அது பேர் மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு பேர். இந்த பாடலில் மனசை உருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறார். அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது அந்த பாடல்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்களை சொல்கிறோம், அதோட அர்த்தங்கள் வந்து ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனு சோஷணம் மலமயீ ஷய்யாச்ச சாம்வத்சரி ஏகஸ்யாபின கர்ப்பபாரபரணக்லேஷஸ்ய யஸ்ய க்ஷமா தாதும் நிஷ்கிருதி முன்னதோபி தனயஸ்தஸ்யை ஜனன்யை நமஹ. அன்னையே, என்னை ஈன்ற பொழுது பட்ட வலி என்னவென்பேன். பற்களை கடித்து பிரசவ வலியில் துடித்து பெற்றெடுத்தாய். மலங்களினால் ஒரு வருடம் பல துர்நாற்றம் அடையச் செய்தேன். பாவி நான் கருவில் இருந்தபோது ஊனினை உருக்கி உடலினை வருத்தி உதிரத்தால் உணவு தந்து உயிர் கொடுத்தாய். உனக்கு என்ன கைமாறு செய்வேன். பேரும் புகழும் பொன்னும் பொருளும் தந்து போற்றினாலும் போதாது அம்மா, போதாது. அடுத்த பாடல் குரு குலமுபசிருத்ய ஸ்வப்ன காலே து திருஷ்ட்வா யதி சமுச்சித வேஷம் பிராருதோ மான் த்வமுச்சைஹி குருகுலமத சர்வம் பிராருதத்தே சமக்ஷம் சபதி சரணயோஸ்தே மாதரஸ்து பிரணாமஹ. பள்ளியில் பரதேசி கோலத்தில் பார்த்தவுடன் கனவிலும் நினைவிலும் பயந்து என்னை தழுவி குழந்தைகளுடன் நீயும் ஒரு குழந்தையாக கேவி கேவி அழுதாயே, யாவரும் சேர்ந்து அழுதினரே, உன் பாதார விந்தகளில் படிந்து உன்னை போற்றுவேன், பின் என் செய்வேன். அன்னையே, மூணாவது பாடல் நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபி வா ஸ்வதாவானோ தேயா மரண திவசே ஸ்ராத்த விதினா நஜப்தோ மாதஸ்தே மரண சமயே தாரக மனுஹு அகாலே சம்பிராப்தே மயி குருதயாம் மாதரதுலாம். உன் மரண கால தாகத்தை என்னால் தணிக்க முடியவில்லை, உன் இறுதி யாத்திரையில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, கர்ண மந்திரத்தை உன் செவியில் சொல்ல முடியவில்லை, கருணையால் இந்த தவறுகளை மன்னிப்பாய். காலம் கடந்து உன் காலடியில் நிற்கிறேன் அம்மா. நாலாவது பாடல் முக்தாமணிஸ்துவம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்வம் இத்யுக்தவத்யாஸ்தவ வாசி மாதா ததாம்யஹம் தண்டுலமேஷ சுஷ்கம். முத்தே மணியே மறுக்குழுந்தே மாணிக்கமே மரகதமே என் கண் மணி ஒளியே என் ராஜாவே கண்ணுறங்கு வாழ்க பல ஆண்டு என்று தாலாட்டு பாடியனை தூங்க விட்டாயே என் பத்மராகமே, என்னால் இன்று ஒரு பிடி பச்சரிசான் உன் வாயில் இட முடிந்தது. அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யதவோச்ச உச்சைஹி கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே த்யஹோ ஜனன்யை ரசிதோ யமஞ்சலிஹி. என்னை பிரசவித்துப்பட்ட வலியில் கூவிய நாமங்கள் என் காதில் இன்னும் ஒலிக்கின்றன. அம்மா, அப்பா, ஐயனே, என்னை ஈன்ற ஈசனே, சிவகாமி நேசனே, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, முரஹரி, ஆதி மூலமே, அச்சுதா என்று பல தெய்வங்களை உன் துணைக்கு அழைத்தாய். நன்றி சொல்ல என்னால் உன்னை நமஸ்கரிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு கண்ணில் தாரதாரையாக கண்ணீர் விடுற. இப்படிப்பட்ட மகான்கள் நம்ம நாட்டில் பிறந்து இந்த பாரத பூமியை பெருமைப்படுத்தியிருக்காங்க. பிற்காலத்தில் 32 வயசு தான் வாழ்ந்திருக்கார். இந்தியா பூரா போய் சங்கர மடங்களை நிறுவி தன்னுடைய அத்வைத தத்துவத்தை இந்தியா மட்டுமில்லை உலக எல்லாத்துக்கும் பரப்பியிருக்கார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய 32 வயசில் நம்மை விட்டு பிரிந்து இயற்கையோடு கலந்தார். இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட மகான்களை நாம் மனசார நினைச்சு அவர்களை வணங்க வேண்டும். நமஸ்காரம்.